ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வைடெக் சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா. ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் படி வெளியிட்ருக்காங்க. அது வந்து நம்ம கேங்மேனாக ஒர்க் பண்ணிட்டு எல்லா நண்பர்களுக்கும் ஒரு குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம கேங்மேன் நண்பர்கள் ஆல்ரெடி நிறைய பேர் இறந்துருக்காங்க, நம்மளுக்கே தெரியும். மின் விபத்தில் இறந்தவங்களுக்கு ஒரு வாரிசு விலை வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நிறைய சங்கங்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முடிவு கிடச்சிருச்சு. ஸோ வாரிசு விலை வந்து கேங்மேன் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் படி வெளியிட்ருக்காங்க. ஸோ லெட்டர் படி என்ன சொல்கிறான்னு பார்த்துடலாம். பொருள்: நிர்வாகம் வாரிசு வேலை கேங்மேன் பயிற்சி பணிபுரிந்து காலமான பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு வாரிசு வேலை வழங்கிட முன்மொழிவினை அனுப்புவது கோருவது சம்பந்தமாக. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க உங்கள் சர்க்கிளில், உங்கள் டிவிஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஏதாவது இது மாதிரி மின் விபத்தில் இறந்துருந்தா, கேங்மேன் நண்பராக இருந்து இறந்துருந்தா, அவங்க செக்ஷனில் அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணி பர்டிகுலர்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கள வந்து பர்டிகுலர் செக்ஷனில் போய் இந்த மாதிரி சொல்லி அவங்களோட வாரிசு வேலை, அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், அவங்க நாமினியாக இருப்பாங்க, அவங்க வந்து கல்யாணம் இருந்தால் அவங்க ஒய்ஃபை நாமினியாக போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க பையன்களை நாமினியாக போட்டிருப்பாங்க. யார் நாமினியாக போட்டிருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம அடுத்த வேலைக்கு அவங்களுக்கு அது எலிஜிபிளாக இருந்தால், அவங்க வந்து கல்வி தகுதி எது அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி செக் பண்ணி அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இறந்தவங்க லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி டாக்குமெண்ட் உரிய டாக்குமெண்ட்ஸோட போய் நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி மேலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான். இது இந்த இன்ஃபர்மேஷனை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்க உங்களுக்கு சர்க்கிள், உங்கள் டிவிஷன் எல்லாத்திட்டையும் கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது விபத்து நடந்திருந்தால் அந்த நண்பர்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.